ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னோடய யூடியூப் சேனலில் நாம் ரெட் பனானா நியூட்ரிஷேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது செவ்வாழை பழம் நியூட்ரிஷேக். இப்போது நாம் இந்த செவ்வாழை பழத்தில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து நிறையவே ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, அப்புறம் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் B6, விட்டமின் சி, மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இந்த பனானாவை நாம் எடுத்துக்கிட்டோன்னா இது நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து லோவர் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து பொட்டாசியம் 9% இருக்கிறனால இது நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இப்போ நாம் இந்த நியூட்ரிஷேக் செய்கிறதுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், சுகர் எடுத்துக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். தென் இதில் நாம் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 100 ml பால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 200 ml கூட எடுத்துக்கலாம். அப்போது கொஞ்சம் கூட வாட்டரியாக இருக்கும். தென் நமக்கு தேவையான ரெட் பனானா எடுக்கலாம். ரொம்பவே நல்லா பழுத்து பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நாம் நெக்ஸ்ட் எடுத்துக்க போகிறது ஒரு ஹார்லிக்ஸ் பேக்கெட் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதில் பூஸ்ட் கூட எடுத்துக்கலாம், போன்விண்டா எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நெக்ஸ்ட்டு நாம் இந்த பனானாவை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பனானாவில் வந்து நிறைய பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை போல் இதுலேயும் வந்து நிறையவே சத்துக்கள் இருக்குது. இது வந்து நம்மளோட ஹார்ட் டிசீஸுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இந்த பழம் வந்து எடுத்துக்கலாம். பெரிய அளவு இதில் வந்து சுகர் லெவல் இல்லை. இதில் விட்டமின் சி வந்து நிறையவே இருக்குது. அப்புறம் டயட்ரி ஃபைபரும் இதில் இருக்குது. ஸோ இது நம்மளோட செல் டேமேஜ் வந்து ஆகுறத வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ரெட் பனானா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதில் விட்டமின் சியும் B6 இருக்கனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்க இது சப்போர்ட் பண்ணும். தென் நாம் இந்த பழத்தை வந்து ஒரு ஜூசரில் போட்டுக்கலாம். அப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற மில்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணலாம். தென் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஹார்லிக்ஸ் தேவை அப்படின்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஆட் பண்ணிக்க வேண்டாம். தென் இதை நாம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பனானா சாப்பிட்டா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். இது வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நாம் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நாம் ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் கப்பில். இதில் நாம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை, நீங்களும் ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணாத இருக்கிறது தான் ஹெல்த்துக்கு நல்லது. இது ரொம்பவே வந்து டெலிஷியஸாக இருக்கும். தென் இதுக்கு மேலே நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து டேட்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்ன நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா பனானாஸ் எல்லா ஃப்ரூட்ஸையும் போல் இந்த பனானாலே நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நம்மளோட நியூட்ரிஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹெல்த்தியான நியூட்ரிஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எந்த ஏஜ் குரூப் வேணும்னாலும் குடிச்சுக்கலாம், வயசானவங்க கூட குடிக்கலாம். பிகாஸ் இது குடித்தா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே இதில் சுகர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது.
ரொம்ப ஹெல்தியான ஒரு நியூட்ரிஷேக்குன்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.